Unit 1, exercise 1.4, question number 9. A plane is flying at a speed of 500 km per hour. So, 1 hour ku 500 km speed la oru plane vandu parakum. Okay, va? So, express the distance D. Adhaadu, distance vandu evlo thooram pogum appadina, adha vandu nama D nu eduthukonum. Distance vandu D nu eduthukonum. Traveled by the plane as function of time t in hours. அதாவது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம t அதாவது டீன்ற டைமில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதை டைம் கொடுத்துட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகும்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனாக நம்ம எழுத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல வந்து நம்ம என்ன எழுதிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த பிளேன் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர் அப்படி தானே. ஸோ ஸ்பீட் அந்த பிளைன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்பீடு டிஸ்டன்ஸு டைம் இது மூணுமே ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதுதான் வந்து நமக்கு பேசிக் ஃபார்முலா சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னும் போது டைம் வந்து டிரான்ஸ்போஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது ஒரு ஃபங்க்ஷனாக தேவை அப்படின்னும் போது டி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக தேவை அப்படின்னா ஸோ அப்போது எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டின்னு எடுப்போம். ஓகேவா ஃபங்க்ஷன் அப்படின்போது எஃப் ஆஃப் டி. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னது ஸ்பீட் இன்ட்டு டைம் இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் வந்து என்னது 500 கிலோமீட்டர் அப்படி தானே. 500 இன்ட்டு டைம் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் டி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ தேர்ஃபோர் டி ஈக்குவல் டு 500 t. ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். ஓகே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சனை நமக்கு ஃபார்முலா அந்த ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருந்தால் இந்த செம்ம ஈஸியாக போட்டுருவோம். ஸோ நமக்கு இங்கே எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்றதால நான் டைம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு கொண்டு வந்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டைமும் டிஸ்டன்ஸும் கொடுத்தாங்கன்னா ஸ்பீடுக்குன்னு இப்படி தான் எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு எடுத்துக்கணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸ்பீட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ நேரத்தில் அது போய் சேரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஸ்பீடை டிவைடில் கொண்டு வந்துக்கணும் டைமை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயணும். ஸோ நம்ம என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ தே ஃபோர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ அப்போ இதை ஒரு ஃபங்க்ஷனாக எழுதணும் டீயை பொறுத்து ஒரு ஃபங்க்ஷனாக டைமை பொறுத்து ஃபங்க்ஷனாக எழுதணும்னா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் எழுதுறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்பீட் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஸ்பீடில் போதும் 500 இன்ட்டு டைம் வந்து நம்ம டீன்னு எடுத்துருக்கோம். அப்போ டைம் கொடுத்துட்டாவே நம்ம எவ்வளோ தூரம் போவோம் இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு போயிடும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். இதில் டி வேல்யூ அப்ளை பண்ணிங்க டைம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.